வணக்கம் நேயர்களே, வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் நோட் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வர இருக்கும் இன்ஃப்ளேஷன் டேட்டா மற்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி, ஒரு ஸ்பில் ஓவர்னு சொல்லுவோம், அதாவது தூக்கம் வந்து ஃபர்தராக இருக்குங்கிற மாதிரி இந்த அதானி குரூப்பினுடைய விஷயங்கள் பார்த்தோம்னா, ஸ்டில் வந்து நம்ம நேற்றுக்கு அதை வந்து டீட்டெயிலாக பேசினோம். மார்க்கெட்டில் வந்து ஒரு ஓவர்ஹேங் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் டல் ட்ரேட் ஃபார் த டே அப்படின்னே சொல்லலாம். இவையெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி டல் ட்ரேட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 85.6 சைஃபர் குறைந்து 17,770.9 சைஃபர்களே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் ஹை பார்த்தோம்னா 17,880, தென் லோ வந்து பார்த்தோம்னாக்க 17,719, பட் அது கிட்டத்தட்ட ஒரு 12:30 வந்தது, அதன் பிறகு ஸ்லைட்லி ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை பார்த்தோமே ஆனால் 525 புள்ளிகள் அதிகரித்தும் டிசம்பர் டிக்ளைன் பார்த்தோம்னா 1539. ஸோ பங்குகளை பொறுத்தவரை மார்க்கெட்டினுடைய பிரெத் பார்க்கும் பொழுது ஓவரால் வந்து வீக்காக தான் இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய தினம் துறை வாரியாக பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜி ஒன்று தான் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர ஆல் செக்டர் அக்ராஸ் த இது பார்த்தோம்னா டவுனாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து பிஎஸ்யூ பேங்க், மீடியா, ஐடி கிட்டத்தட்ட 2.52%லேருந்து 1.8% வரலையும் விழுந்திருக்கு. வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பங்குகளை பார்க்கும் பொழுது டைட்டன், எல்என்டி, என்டிபிசி, பஜாஜ் ஆட்டோ, ஏஷியர் மோட்டார், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், யூபிஎல், பவர் கிரிட், சன்ஃபார்மா, ஐடிசி இவையெல்லாம் இன்றைய தினம் சந்தைகளை நிறுத்திய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் வர இருக்கக்கூடிய தேர்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. ஸோ அதனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மெயினாக இந்த வாரம் வந்து ஒரு வாலட்டைல் மிகுந்த வாரமாக இருக்கும் என்று முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ அதனால் அதுமாதிரி வாலட்டைலிட்டியில் வந்து மார்க்கெட் அதிகமாக விழுந்ததுன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக செலக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்ரோச் டு பை வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் தங்கம் 29 ரூபாய் அதிகரித்து 56,770, வெள்ளி 182 ரூபாய் குறைந்து 66,483, குருடாயில் 17 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 6,573 மணியமாகி கொண்டிருக்கிறது. சற்று முன் வெளியான இந்தியாவுடைய சிபிஐ டேட்டா 6.52% வைசஸ், அதே இது கன்சியூபல் எகெயின்ஸ்ட் த இன்ஃப்ளேஷன் டேட்டாவை சிபிஐ பார்க்கும் பொழுது 5.94% இயர் ஆன் இயராக இருக்கிறது என்று சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை ஹெச்எல் டெக், எல்என்டி அண்ட் கோடக் மஹிந்திரா பேங்க் பிளாக் டீல் நடந்திருக்கிறது. மேலும் டெக்னிக்கலாக நிஃப்டியை பார்த்தோன்னாக்க நிஃப்டி வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து அப்பாக இருக்கின்ற தினம் கிட்டத்தட்ட ஒரு 7-8%. ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் மார்க்கெட்லேயும் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்தோன்னா அந்த ஒரு 9 வீக்ஸ் ரேலி வந்தது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் அந்த செப்டம்பர் 22லேருந்து அந்த 9 வீக்ஸ் ரேலியை ஒப்பிடும் பொழுது 16,748லேருந்து 18,887 வந்தது இல்லையா. ஸோ இதில் வந்து 61.8% ரீட்ரெஸ்மெண்ட், அதுதான் அந்த 9 வாரத்தினுடைய இம்பேக்ட். ஸோ அது பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவர் பேஸில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அட் எனி பாயிண்ட் ஆஃப் லெவல் பெட்டராக இருக்கக்கூடும் என்பதனை திருப்பி திருப்பி வந்து அதை ஹைலைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது வந்து ஒன்றும் நெகட்டிவ்னஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த குட் பை வென் த ஃபால் கம்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதுலேருந்து விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறோம். மேலும் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்னு பார்க்கும் பொழுது 17,624 இருக்கக்கூடும். அதே இது பட் ஓவரால் ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வரும்பொழுது நிஃப்டினுடைய போக்கை பார்க்கும் பொழுது கீழே வந்து ஒரு 400 பாயிண்ட், 17,300, மேலே ஒரு 300 பாயிண்ட், 18,000 இந்த லெவலில் தான் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நேர்களை நாளைய தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெட்டராக க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. Happy trading and happy investments.